ஓகே, டபுள் எலிவேஷன் ஒரு நல்ல டெக்கு கேட்டிருந்தீங்க, நம்ம அதாச்சும் ஆட வகையெல்லாம். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு சவுண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், என்ன பண்ணுறது, நான் வீட்டு விட்டு வெளியே நிற்கிறேன், சாவி பார்த்தா நான் பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, இந்த டெக்கு எப்படி வளரும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸ்டார்டிங் நான் நைட்டை போட்டனால நம்மளும் நைட்டை போடுவோம். ஆக்சுவலாக இந்த டெக்கு பார்த்தோன்னா ஜீரோ கவுண்டர் கைஸ், எந்த அட்டாக் இருந்தாலும் சூத்தடி அடிச்சலாம், ஆப்ரண்ட் எக்ஸ்போர்ட் டெக்கா. ஓகே, லெட்ஸ் சீ கைஸ், எக்ஸ்போர்ட் டெக்கால வேறு டெக்கான்னு தெரில, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஐயா நான் அடிச்சிருவானே. ஓகே, அடியாக போட்டான் ப்ரோ. ஓகே, ட்ரில்ல போட்டுக்குவோம். எக்ஸ்போர்ட்டுக்கு இல்லை, இவன் ஏதோ பெருசாக டெக் வச்சுருக்கான், இவன் எக்ஸ்போர்ட்டுக்கு இல்லை. ஓகே, எனக்கு மேம் என்ன டெக் இருக்கும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள், இவன் என்ன டெக்காக இருக்கும். அடி 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 அடியாக போடு பார்ப்போம். ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவன் அட்டாக் பண்ண போகிறது இல்லை, அதனால நம்ம டிஃபெண்டே பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்போர்ட் இருக்குது ப்ரோ. ஓகே, என்ன பண்ணுவோம், ஐயோ இவன் கிளிக் ஆகிட்டானே, எஸ் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் இருக்குது ப்ரோ அவன். ஸோ ஃபயர் பால்ஸ் நான் ஏன் போகலன்னு தெரியுமா, அவன்கிட்ட இது இருக்கும், அதுக்கு பேர் என்ன, எவால்டு ஆர்ச்சிஸ் இருக்கும். எவால்டு ஆர்ச்சிஸ் பார்த்தா நம்ம ஜோராக ஃபயர் பால்ஸை போட்டு முடிச்சிடலாம். தெரிஞ்ச அவன் கதை முடிஞ்சு நினைக்கிறேன், இருந்தாலும் அவன் எடுத்து வச்சிருக்கான், அது வச்சிருக்கான், இது வச்சிருக்கான், என்ன விளையாட்டா. ஓகே, ஏன் ஆப்பன் பார்த்தா தேவையில்லாமல் ஜாப்பை போட்டு வேஸ்ட் பண்ணுறது, நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஜோராக ஆடுவோம். ஏன்னா ஆப்பிரம் பார்த்தா கொஞ்சம் தெளிவாக யாருக்கிட்ட அட்டாக் பண்ணுறா, பொழிச்சிடும் பார்த்துக்க, என்ன பையில சொன்ன பையன் பாரு கைஸ், அவன் கதறாங்க கைஸ், அப்படியே எங்க அப்பா ஒருத்தனா அடிக்கிறதுக்குள்ள என்னடா பண்ணுறாங்க இவங்க, நம்மளை ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருந்தவர் யார், நம்மளை யார் ஸ்பெக்டேட் பண்ணியிருந்தா, தலை நீ தான் அந்த யூடியூபரா, தலை நீ தான் அந்த யூடியூபரா, யார் யா நீ, ரித்திஸ் மேட் கிங் எவால்யூஷன். ஓகே, என்ன மேட்ச் போவேஸ் நம்மளே, ஆக்சுவலாக இந்த டெக்கு நல்லா இருக்கலான்னு ட்ரை, ஓப்பன் டெக் கைஸ், ஐயோ போட்டான் அடிய, என்ன ப்ரோ வலுவான அடியா இருக்கு, ஸ்டார்டிங்லாம் போடுறோம், யாரா நீ கோமாளி பிள்ளை, என்ன டெக்கு எலவிடா இது. வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் பார்த்தேன், அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டான். ஓகே, நம்ம அட்டாக் பண்ணலாம் பார்த்தேன், அதுக்குள்ளேயும் அந்த இதை பண்ணிட்டான் ப்ரோ, அதனால் விட்டுருவோம். ஓகே, இப்போ இதை போட்டால் கண்டிப்பாக ஹாக் ஏதாச்சும் வச்சுருப்பான். ஓகே, லெட்ஸ் சீ கைஸ், சொன்ன மாதிரி பாய்சன் போட்டிருக்கான். ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டுறாங்கன்னா உங்கள்கிட்ட எலிக்சரே இல்லை, எலிக்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு சுத்த முட்டு இருக்கணும். ஓகே, என்ன முட்டு இருக்கணும், சுத்த முட்டு ஆடணும்.
அதேமாதிரி இப்போ கூட அவன்கிட்ட எலிசல் இல்லை, இப்போயும் நம்ம டிஃபைன் பண்ணி தான் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ டவர் லாக் பண்ணும் கண்டிப்பாக நம்ம ஹாக் போடும். இப்போ கரெக்டாக ஹாக் எடுத்து வைக்க வச்சுருக்கான், அதெல்லாம் தூக்கி பாம்பிட்ட எப்படி போகணுமோ அப்படி போகணும். ஓகே, தப்பாக போட்டேன் ப்ரோ, டவர் லாக் பண்ணாமல் பார்த்தேன், டவர் லாக் பண்ணலாம் ப்ரோ, லூஸாக ப்ரோவேன். அவன் ஏன் கன்சிடரே பண்ணுறதில்ல, அவன்கிட்ட பாய்சன் இருக்குது, ஸோ ஜாக்கிரதையாட வேண்டியதான். அவன் கதறான் ப்ரோ, டேய் யாருடா நீ, என்னடா இப்படி விளாட்றான்னு சொல்லிட்டு கதற போகிறான் அவன். ஐயோ ஐயோ, தலைமை வேற ரகம் பார்த்து உசாரு ப்ரோ, ரேஞ்ச் வச்சிருக்கான் ப்ரோ, ரேஞ்சே. டேய் டவர் லாக் பண்ணுறா, அவ்வளோதான்டா, இதுதான்டா ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துருந்தேன். நல்ல வேலை நான் பாய்சன் போட்டான் ப்ரோ, பாய்சன் போட்டதையும் நல்லது. இறக்கிட்டானே அவன், இவங்க அடிக்கிறாங்க. திருப்பி அங்கேயே போகிறான், கரெக்டாக ஜோராக டிஃபைன் பண்ணுறான்னு தெரியுது. இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க்ல போய் விட்டேன் நினைக்கிறேன், தெரிஞ்சு. அவன் எவால்ட் ஆர்ச்சிஸ் போட்டக்கூடாது, அதனால தான் இப்படி போட்டேன், ஏன்னா அவன்ட்ட எவால்ட் வேற இருக்கு. என்னடா உஷாரா போடுறான் ப்ரோ அவன், யாரா நீ, ரெண்டு தடவை எடுத்து பின்னாடி போட்டேன், திருப்பி பார்த்தா உஷார் எடுத்து முன்னாடி போட்டான் ப்ரோ. ஆக்சுவலாக ஜெயிக்க மேட்ச்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஜெயிக்கிறோம், அம்மாடி ஒன்றுக்கு வேறு முட்டி நிற்குது, அப்படியே அடக்கிட்டு இருக்கேன். கதவை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், அம்மாடி. கைஸ் கண்டிப்பாக மண்டே வர, மண்டே பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கும், நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணணும். இந்த தடவை பார்த்தா எவால்ட் பார்த்தா சூத்தடி அடிப்போம், சுண்ணாம்படி சூத்தடி எல்லாம் அடி அடிப்போம். நீங்கள் யாரெல்லாம் என் லைவ் மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெசேஜ் போடுங்க, யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்க சொல்லுங்கள். யாரெல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நான் பிடிச்சிக்குவேன், யாரெல்லாம் என் லைவ் மிஸ் பண்ணிங்க உண்மையில் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்லேருந்து சொல்லணும். ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தோணுதோ, பிடிக்குதோ இல்லையோ, ஸோ உண்மையை சொல்லுங்கள், அவ்வளோதான், அதுதான் நமக்கு தேவை. ஐயோ தப்பாக போட்டேனே, ஆ ஷேட் ப்ரோ. அவன்கிட்ட ரெண்டு எவால் இருக்கால, ஒரு எவால் இருக்கா அவன்கிட்ட, ஒரே ஒரு நைட் எவால் தான் வச்சிருப்பான். வேற என்ன கார்டு வச்சிருக்கேன், எவால்டு காமிக்க மாட்டேங்கிறான் அம்மாடி. ஓகே, ராக்கெட் போட்டோன்னா சோலி முடிஞ்சு.
ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ, அவன் கதறான் ப்ரோ, கதற கதற கதறை என்கிட்ட மோதாதே நாராஜா தீராஜனடா, வம்புக்கு இழுக்காது நான் வீரான சூரான. உள்ள இறங்கிருடா சீஷே, கைப்பில்ல பட்டு கட்டு போடு கட்டு அள்ளிப்பு கொண்ட வச்சு கொண்ட வச்சு ஓபியா ஓபியா பியா ஓ ஓபியா. போடு கைஸ், போடு கைஸ்.